நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போகிற படம் அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார். அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார் உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் படம். ஒரு சூப்பர் ஹீரோ வந்தாலே ரசிகர்கள் சந்தோஷி துள்ளி குதிப்பார்கள். அப்படி இருக்க படம் முழுவதும் தான் ஃபேவரட் சூப்பர் ஹீரோக்கள் அனைவரும் காட்டி மார்வல் காமிக்ஸ் எடுத்திருக்கும் பிரம்மாண்ட அவதாரம் தான் அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார். இந்த பிரம்மாண்டம் மக்களை மெய்சிலுக்க வைத்ததா பார்ப்போம். படத்தின் கதை, ஆறு கற்கள் தானோஸ் என்பவனுக்கு வேண்டும். அந்த ஆறு கற்கள் கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தையே ஒரு நொடியில் அழைத்துவிடும் ஆற்றல் அவனுக்கு கிடைக்கும். அந்த கற்களை தேடி தானோஸ் ஒரு ஒரு கிராமமாக வர அனைவரும் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று டாஸ்க் தான் நமது சூப்பர் ஹீரோக்களுக்கு இந்த படத்தில். தானோஸ் அரங்கத்தையும் அவர் ஆற்றலையும் நமது சூப்பர் ஹீரோக்களை எப்படி கட்டுப்படுத்தினார்கள், மேலும் கட்டுப்படுத்த முடிஞ்சதா என்பதே மீதி கதை. சரி, சராசரி படம் எப்படி என்று பார்ப்போம். சூப்பர் ஹீரோ படம் என்றாலே கிமு காலத்திலிருந்து உலகம் அழியும், அதை நம் சூப்பர் ஹீரோ தடுத்து நிறுத்துவார்கள். இதே பல படங்களையும் வந்தாலும் ஃபார்முலா ஒன்று தான். அதிலும் இந்த இன்ஃபினிட்டி வார் எப்படி வேறுபடுகிறது என்பதே கூடுதல் சிறப்பு. நான் இதில் எந்த பாகமும் பார்க்கவில்லை. அவரது இன்ஃபினிட்டி வார் பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதா? படத்துக்கு போகலாமா என்றால் கண்டிப்பாக போகலாம். அதே உலகம் அழிய சூப்பர் ஹீரோக்கள் சண்டை என ஜாலியாக படம் சென்றாலும் பல எமோஷனல் கதைகளும் படத்துக்குள் வந்து செல்கிறது. அதிலும் இந்த சீரியஸ் தொடர்ந்து பார்த்தவர்களுக்கே புரியும். மேலும் இப்படத்தை புதியதாக பார்ப்பவர்களுக்கும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். தானோஸ் அவெஞ்சர் இன்ஃபினிட்டி படத்தில் வில்லன் இல்லை, ரியல் ஹீரோ. ஒரு வில்லனை சமாளிக்க ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோ படையும் ஒன்று கூடுகிறது. அப்போதும் சமாளிக்க முடியவில்லை, இரக்கம் துளியும் இல்லாதவன். அதிலும் தான் மீது பாசம் வைத்திருப்பது, அவருக்கான காரணங்கள் கூறுவது, ஒரு கட்டத்தில் தான் லட்சியத்துக்காக மகளையே பலி கொடுப்பது என தானோஸ் தன் படத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். மறுபடியும் அயன்மேன், ஹல்க், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், தோர் என பல சூப்பர் ஹீரோக்கள் தங்களுக்கான கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். அதிலும் சிவில் வார் படத்தில் கேப்டன் அமெரிக்காவுக்கும் அயன்மேனுக்கும் சண்டை வரும். அந்த சண்டை குறித்து இந்த இன்ஃபினிட்டி வாரில் எந்த ஒரு விளக்கமும் இல்லை, அவர்கள் சந்தித்துக் கொள்வதும் இல்லை. கிளைமேக்ஸ் அடுத்த படத்துக்கான மாபெரும் ட்விஸ்டை தான் விட்டு சென்றுள்ளது. சிலருக்கு சுவாரஸ்யமும் சிலருக்கும் ஏமாற்றத்தையும் தரும் படத்தின் கிளாப்ஸ். படத்தின் விறுவிறுப்பு எங்கேயுமே குறையவில்லை. தானோஸ் அழுத்தமான கதாபாத்திரம். மார்வல் காமிக்ஸ் படங்கள் என்றாலே ஜாலியாக தான் செல்லும், வியப்பதற்கான படமாக தான் இருக்கும் என்றாலும் இதில் நிறைய எமோஷனல் காட்சிகளும் வைத்து கதை நகர்த்தியிருக்கிறார்கள். அது ரசிக்கப்படியும் உள்ளது. மேலும் அடுத்த படத்துக்கான லீட், படத்தின் பல்ஸ், கிளைமேக்ஸ் ட்விட் எதிர்பார்ப்பை ஏக்க வைத்திருந்தாலும் புதிதாக இந்த படத்தை பார்க்க வருபவர்களுக்கு ஏமாற்றத்தை மிஞ்சும். மொத்தத்தில் இன்ஃபினிட்டி வார் இந்த கோடை விடுமுறைகள் கொண்டாட்டம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.